அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த திங்கட்கிழமை அன்று அதாவது தக்காளி மட்டுமல்ல மற்ற பொருட்களும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி தமிழகத்திலே எங்கெங்கெல்லாம் தக்காளி விலை உயர்வு இருக்கிறதோ அங்கெல்லாம் நியாய விலைக்கடையிலே மற்ற மாநிலங்கள் குறிப்பாக கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் அதை வாங்கி கொண்டு வந்து இங்கே நியாய விலைக்கடையில் விற்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று கூட எங்கள் துறையின் சார்பாக அமுதமங்காடியில் சென்னையில் அதே மாதிரி தக்காளியும் சரி உளுந்து பருப்பு தோரம் பருப்பெல்லாம் குறைவான விலையில் என்ன நாங்கள் விலைக்கு வாங்குகிறோமோ அதே விலைக்கு விற்பதற்கு இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கி அதையெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக டெல்லியில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக நடைபெற்ற உணவுத்துறை அமைச்சர் எல்லாம் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநில முதலமைச்சர்கள் அனைத்து மாநிலத்தினுடைய உணவுத்துறை அமைச்சர்கள் அதேபோல் கலந்து கொள்கிற கூட்டத்திலே ஒன்றியத்தினுடைய மரியாதைக்குரிய உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல் அவர்கள் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த கூட்டத்தில் கூட நாங்கள் சொன்னோம், இன்றைக்கி எங்கள் மாவட்ட தமிழகத்தை பொறுத்தளவில் அரிசி பற்றாக்குறை இருக்குது, கோதுமை பற்றாக்குது, அதே மாதிரி விலைவாசி எல்லாம் உயர்ந்திருக்கிறது, அதை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்தோம். அதற்கு அடுத்தபடியாக புதன்கிழமை நேற்றுக்கு முன்தினம் 12ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசினுடைய மாண்புமிகு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார், பார்த்துருப்பீங்க. கோதுமையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும், அதேபோல் மற்ற பொருள்களும் இன்றைக்கு எங்களுக்கு தேவை, அதையெல்லாம் அரிசியாக இருந்தாலும் அதையெல்லாம் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு பல்வேறு கூட்டுறவு நியாய விலைக்கடையில் தக்காளி விற்கப்பட்டு வருகிறது, இங்கும் மாவட்ட நிர்வாகம் அதற்கான நடவடிக்கையில் ஈடுபடும். சார், கிருஷ்ணகிரி அதாவது மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்றவன்பு ஒரு நெல்மணி கூட மலையால் நனையக்கூடாது என்பது அவருடைய எண்ணம். அதனால் தான் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு தமிழகத்தில் திறந்தவெளி சேமிப்பு கிடங்கு இருக்கக்கூடாது என்பதற்காக 238 கோடி ரூபாய் ஒதுக்கி 2,86,450 மெட்ரிக் டன் நெல்லை சேமித்து வைப்பதற்காக செமிக்குடான் தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே கட்டப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, மதுரை, அதே மாதிரி சிவகங்கை போன்ற மாவட்டங்களிலே தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டும் அதேபோல் தஞ்சாவூர், திருவாரூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மதுரை மாவட்டங்களிலே இந்த செமிக்குடன் கட்டுவதற்கு சட்டமன்றத்திலே மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதி பெற்று அந்த அறிவிப்பை நான் வெளியிட்டிருக்கிறேன். கூடுதலாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்களிலே டெல்டா மாவட்டத்திலிருந்து வருகின்ற நெல்லை சேமித்து வைப்பதற்காக செமிக்குடன் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த இடத்தை தேர்வு செய்து கொடுக்குறாரோ அந்த இடத்திலே சேமிப்பு குடோன் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் சார்.